என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% வந்து அவருக்கு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜ் கிடைக்கிறது வந்து மிஸ் ஆயிருக்கு. மொத்தம் ஒரு வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வேண்டா வெறுப்பாக தான் போயிட்டு இருந்தேன். வாய்ப்பு இருந்தும் ஒரு பாலிடிக்ஸ்னால கடைசி நேரத்தில் அதை கைவிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப கலங்கி போயிருந்தேன். ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது கிடைக்கல அப்படின்னா இன்னொரு வேற லெவல் ஒரு விஷயம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் ஒரு கதவு மூடுனா 9 கதவுகள் திறக்கும். ஹாய், நான் ஜெய்சாந்த். ஷா வைப் செல்லகுட்டீஸ் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் ஷிப் உனக்கு என்னப்பா என்பி அவருடைய லைஃப் ஜேர்னி வந்து பார்க்க போகிறோம். நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தினந்தோறும் பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தருடைய லைஃப்பில் நடந்த ஜேர்னி, இப்போ இந்த ஒரு யங்ஸ்டராக இருக்கக்கூடிய ஒருத்தருடைய லைஃப்பில் நடந்த ஜேர்னி கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் வந்து ஒரு ஸ்பார்க்கை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். என்பியோட லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட இன்சிடென்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் ஒரு மாற்றத்தை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அதனால தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். மயிலாடுதுறையில் வந்து பார்த்தீங்கன்னா சேத்தங்குடி அப்படின்ற ஏரியாவில் தான் வந்து பிறக்கிறாப்புல. அப்பா வந்து கண்ட்ராக்டர், அம்மா வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் மேக்கராக வந்திருக்காங்க. 3 பசங்க. அப்பா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு செங்கல் செங்கலாக வந்து அடிக்கடிக்கு ஆசை ஆசையாக வந்து ஒரு வீடு கட்டிகிட்ருக்காரு. ஸோ அந்த வீடு கட்டுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாரு. அதனால 3 பசங்களும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா நம்மளுடைய படிப்பு மட்டும்தான் நம்மளை அடுத்த கட்டம் எடுத்துகிட்டு போகணும், அதனால் வந்து நம்ம நல்லா படிக்கணும் அப்படின்றது வந்து மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. 3 பசங்களும் வந்து நல்லா படிப்பாங்க. அப்படி நல்லா படிச்சுட்டே இருக்கும்போது என்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து தளபதி பாட்டுக்கு ஆடுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். ஆண்டு விழாக்கள்லாம் வந்து தளபதி பாட்டுக்கு வந்து ஆடுவாப்பில். இப்படி ஆடிட்டு இருக்கும்போது 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது 465 மார்க் எடுக்கிறது. எடுத்ததுக்கப்புறம் அவருக்கு சுவாலஜி ரொம்ப பிடிக்குது. சுவாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. நம்ம உடம்பு பற்றி நம்மளே படிக்கிறது வந்து பிடிச்சிருக்கு, நம்ம டாக்டர் ஆகி நிறையா பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புதுசாக கட்டின வீடில் அவருக்குன்னு ஒரு ரூமு. அந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாகோலில் நரேந்திர பிரசாத் எம்பிபிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைப்பார். அந்த பிளாஸ்டிக்கில் வந்து இந்த ஸ்டெத்தோஸ்கோப்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து வாங்கி வச்சுருப்பார். என்பி டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைப்ரேஷன் இருக்கணும், காலையில் எந்திரிக்கும் போது அதுதான் தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்காகவே வந்து உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. 4 மணிக்கு எந்திரிச்சு படிக்கிறது, ஸ்கூல் விட்டவுடனே வந்து மறுபடியும் டியூஷன் போகிறது, இப்படி படிப்பு 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 டாக்டர் 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 அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஏற்றி வச்சிருக்கிறாப்புல. இப்படி ஏற்றி வச்ச பையன் வந்து பார்த்தீங்கன்னா +2 1164 மார்க் எடுக்கிறாப்புல. என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5% வந்து அவருக்கு கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் காலேஜ் கிடைக்கிறது வந்து மிஸ் ஆயிடுது. வீட்டில் எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அமைதி ஆயிடுறாங்க, அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அன்னைக்கு வந்து எனக்கு சூசைட் தாட் மட்டும்தானே வரல, நான் ஒட்டஞ்சு போயிட்டேன். வீட்டில் அப்பாவுக்கு வந்து என்ன மாதிரியான ஆதங்கம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்கல, ப்ரைவேட் காலேஜ் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வருஷத்துக்கு 4 லட்சம் ரூபாய் கட்டணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ தான் வந்து அண்ணன்கள்லாம் வந்து வேலைக்கு போகிறாங்க ஐடியில், அவங்களாலையும் வந்து பெரிய அளவில் பணம் பரட்ட முடியாது. 4 லட்சம் ரூபாய் வருஷம் கட்ட முடியுமா 5 வருஷத்துக்கு அப்படின்ற ஒரு பயம். ஏன்னா ஏற்கனவே வந்து வீடு கட்டினதுக்கு வந்து இஎம்ஐ போயிட்டுருக்கு, அப்பாவும் வந்து கண்ட்ராக்டர் தான். அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பிஜி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. என்னுடைய பையன் நல்லா படித்து அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து அப்படி உழைச்சி அவனுக்கு வந்து டாக்டருக்கு வந்து என்னையால 4 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்ட முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அழுக அம்மா அழுக குடும்பமே வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு இளவு விழுந்த மாதிரி இருந்ததுனே அப்படின்னு வந்து சொல்கிறாப்ப எம்பி. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தெர்மாகோல்லாம் மார்க்கரில் நரேந்திர பிரசாத் எம்பிபிஎஸ்னு எழுதி வச்சுருந்தார் பார்த்தீங்களா, அந்த தெர்மாகோலை கிழிச்சு ஒட்டச்சு தூக்கி எறிகிறார். விரக்தி, ஆதங்கம், தன்னுடைய பையனை அவன் நினச்ச டாக்டர் வந்து நம்மளால் படிக்க வைக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் 1 வருஷம் வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எழுத வேணாம், 1 வருஷம் வேஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் ஐடி கிடச்சிருச்சு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருச்சு. அண்ணா யூனிவர்சிட்டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருச்சு, ஸோ ஐடியில் வேலை வாய்ப்பு நிறையா இருக்கும், நீ போ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நான் வந்து அந்த கவுன்சிலிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நடைபுணமாக தானே போனேன், ஏன்னா எனக்கு வந்து டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணும் டாக்டர் ஆகணுன்றதான் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. 0.5 மிஸ் ஆயிடுச்சு அப்படின்றது வந்து எனக்கு வந்து அப்படியே உள்ளுக்குள்ளே சுற்றிட்டே இருந்தது. மொத்தம் 1 வருஷம் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து வேண்டா வெறுப்பாக தான் போயிட்டு இருந்தேன். 2வது வருஷம் எனக்கு ஒரு மாற்றம் வந்தது. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ்லாம் நிறைய நடக்கும், நம்ம தான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து தளபதி பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிருக்கோமே, ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க எல்லாரும் சேர்ந்து மாஃபியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேங் வந்து ஆரம்பித்தோம். அந்த கேங் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல்ஸ் போகிறது, ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறது, எடிட்டிங் கற்றுக்கிட்டேன், ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிட்டேன், கேமரா எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டேன், டேரக்ஷன் கற்றுக்கிட்டேன். எனக்கு வந்து இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சது. காலேஜில் ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெமோ படத்தோடைய டீசரை வந்து கட் பண்ணி நான் பண்ண ஆரம்பித்தேன்.
அது பண்ணும்போது ஒரு 150 பேர் சேர்ந்து வந்து கை தட்டாங்க. ஸோ நம்மளுடைய வாழ்க்கை மீடியாவை நோக்கி தான் போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஃபிக்ஸ் பண்ணது மட்டும் இல்லாமல் அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெரிய கல்ச்சுரல்ஸ் வந்து நடக்குங்க, டெக்கோ ஃபெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்கோ ஃபெஸ்ட்டை வந்து ஹோஸ்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு பெருமையான ஒரு விஷயம். அதை வந்து நான் ஹோஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டேன். ஃப்ரெஷர்ஸ் டேலாம் வந்து ஹோஸ்ட் பண்ணேன், எல்லாருமே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க, நல்லா ஹோஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்த் இயர் டெக்கோ ஃபெஸ்ட் வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினச்சிருந்தேன். ஏன்னா அந்த டெக்கோ ஃபெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹோஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். ஏன்னா நிறைய காலேஜஸ் வந்து வருவாங்க, அதாவது ஆயிரக்கணக்கான மாணவர்கள் இருக்கிற ஒரு ஈவெண்ட்டு, பெரிய ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் வந்து செலிபிரிட்டிஸ்லாம் வரும்போது நம்ம ஹோஸ்ட் பண்ணுறதை பார்த்து யாராவது ஒருத்தவங்க வந்து நமக்கு வந்து மீடியாவில் வாய்ப்பு வாங்கி கொடுத்துட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய அந்த ஹாஸ்டலில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மாஃபியா அப்படின்ற கேங்க்கும் அது மட்டும் இல்லாமல் டேஸ்காலர் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் இடையில ஒரு பாலிடிக்ஸ் வருது. என்பிஎஸ் ஸ்டேஜ் ஏற்றக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து இன்னும் கஷ்டமாயிருச்சு. ஏன்னா ஏற்கனவே என்னுடைய டாக்டர் கனவு வந்து நடக்கலை, கடைசி நிமிஷத்தில் 0.5 வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங்லேயும் என்னால் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. ஏன்னா சுவாலஜி எனக்கு பிடிக்கும், படிப்பு தான் பிடிக்கும், அந்த டாக்டர் படிப்பு தான் பிடிக்கும்ன்றதுனால என்னால் இன்ஜினியரிங் ஏற்றுக்க முடியல. வீட்டில் சொன்னாங்கன்றதுக்காக படித்தேன். இந்த பக்கம் மீடியா அப்படின்ற ஒன்று ஃபோர்த் இயர் டெக்கோ ஃபஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே நினச்சிட்டு இருந்தோம், அதை ஹோஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நமக்கு திறமை இருந்தோம், வாய்ப்பு இருந்தோம், ஒரு பாலிடிக்ஸ்னால கடைசி நேரத்தில் அதை கைவிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து ரொம்ப கலங்கி போய் நின்னேன். அந்த டைமில் ஒரு சில ப்ரொஃபஸர்ஸ் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதுனால டெக்கோ ஃபஸ்ட் நான் பண்ண முடிஞ்சது. அந்த டெக்கோ ஃபஸ்ட் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ஆர்ஜி விக்னேஷ் வந்திருந்தார், கெஸ்ட்டாக வந்திருந்தார், இன்னொருத்தவரும் வந்து சீஃப் கெஸ்ட்டாக வந்திருந்தார். அவரோட பேரை வந்து நான் சொல்ல விரும்பல. ஸோ ரெண்டு பேர் வந்திருந்தாங்க. ரெண்டு பேர் வரும்போது அந்த இன்னொருத்தவர் எக்ஸ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து விக்னேஷ் கிட்ட சொன்னார், இந்த பையன் செம்மையாக பண்ணுறான்டா அப்படின்னு சொல்லிட்டு விக்னேஷ் கிட்ட சொன்னார். அவர் சொன்னதை பக்கத்தில் இருந்தவங்கலாம் கேட்டுட்டு, பக்கத்தில் இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்கல்ல அந்த சீஃப் கெஸ்ட் வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணதை பார்த்து சொன்னதை. ஸோ அவங்கலாம் வந்து குரூப்பில் அனுப்புகிறாங்க. இந்த எக்ஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளோட எம்பி வந்து பாராட்டினாரு அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் வந்து அனுப்புறாங்க. ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. ஸோ நம்ம லைஃப்பில் ஏதோ ஒன்று சாதிக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கும் போது டெக்கோ ஃபெஸ்ட் முடிஞ்சிச்சு. கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அப்படி இருந்த சமயத்தில் தான் ஒரு பிப்ரவரி 26 கிட்ட ஒன்று வந்து வந்தது. என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஷீப்ல ஆடிஷன் வந்தது. விஜி எடுக்கிறோம், எடிட்டர் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எடிட்டருக்கும் டிக் போட்டு விஜிக்கும் டிக் போட்டு நான் போனேன். கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜி விக்னேஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுற இடத்துல வந்து இருந்தார். எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இவர் தான் நம்ம ஏற்கனவே இம்ப்ரெஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இந்த பையன் நல்லா பண்ணுறான், அந்த பையனை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரோல், நான் கோமாளியில் ஒரு சின்ன ரோல் பண்ணுவேன். அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஷீப்பில் வரக்கூடிய இதிலலாம் வந்து சின்ன சின்ன ரோல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆகா கல்யாணம்னு ஒன்று பண்ண ஆரம்பித்தேன். அது மில்லியனில் வியூஸ் போச்சு, கோடிகளில் வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் எந்த டெக் ஆஃபீஸில் வந்து என்னை ஏற்ற மாட்டேன்னு சொன்னாங்களோ அதே அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு 2 கழிச்சு 2018 வந்து ஏற்றுறதுக்கு அவ்வளோ யோசித்தாங்க, அவ்வளோ பாலிடிக்ஸ் பண்ணாங்க, அவ்வளோ பிரச்சனை பண்ணாங்க. ஃபேஸ் ஆஃப் யூடியூப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அந்த மேடையில் ஏறும்போது இந்த மேடையில் வந்து நான் பெஞ்சை தூக்கி போட்டிருக்கேன், கோஆர்டினேட் பண்ணியிருக்கேன், இதே மேடையில் வந்து ஏறி நின்று ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளோடு நின்றுருக்கேன். இன்றைக்கி அதே மேடையில் பெஸ்ட் யூடியூபர், ஃபேஸ் ஆஃப் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு வாங்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவு கண்டேன். அந்த டாக்டர் ஆகணுன்ற கனவு வந்து நடக்கலை. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ மெடிக்கல் காலேஜுக்கு வந்து நான் கெஸ்ட்டாக போகிறேன், அந்த இடங்கள்லாம் வந்து கைதட்டு கிடைக்கும் போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்பி அவர்களுக்கு வந்து இது ஸ்டார்டிங் பாயிண்ட்டு தான். ஆனால் இந்த ஜேர்னி, அவருடைய லைஃப் ஜேர்னியை சொன்னதுக்கான மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் அவர் ரசித்து உழைச்சி அவர் வந்து எப்படியாவது டாக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சாரு. அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. ஒரு சிலருக்கு வந்து லைஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நினச்சது கிடைக்கலன்னா அதை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்றது ஒரு வகை. ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினச்சது கிடைக்கல அப்படின்னா இன்னொரு வேற லெவல் ஒரு விஷயம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி, அதாவது டாக்டரை விட இப்போ இருக்கிற நிலைமை பெருசு அப்படின்னு வந்து சொல்ல வரல, ஆனால் அவர் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு வந்து நினச்சாரு. இன்றைக்கி அவர் பண்ணக்கூடிய காமெடி, அவர் பண்ணக்கூடிய பர்ஃபார்மன்ஸ் பார்த்து நிறையா பேர் வந்து சிரித்து வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நோயையும் வந்து போக்கிட்டு தான் இருக்காரு மீடியா மூலமாக. அப்துல் கலாம் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ஆகணும் அப்படின்னு வந்து நினச்சாரு, ஆனால் இன்டர்வியூ போனார், அவரால் வந்து பைலட் ஆக முடியல. கடைசி வந்து பார்த்தீங்கன்னா பைலட் ஆக முடியலன்னு சொல்லிட்டு கண்கலங்கி நின்று அப்துல் கலாம் சில வருடங்களுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முப்படையோட தளபதி ஆனார். ஸோ வாழ்க்கையோட அடுத்த பக்கம் பிரமாதமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்னி சிறகுகளில் வந்து அப்துல் கலாம் அவர்களே வந்து எழுதியிருக்காரு. ஸோ என்பி அவர் லைஃப்ல நடந்த விஷயம், அப்துல் கலாம் அவர் லைஃப்ல நடந்த விஷயம், இந்த ரெண்டு விஷயத்தையும் பார்க்கும்போது ஹெலன் கெல்லர் சொன்ன ஒன்று தான் வந்து ஞாபகம் வருது. ஹெலன் கெல்லர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் ஒரு கதவு மூடுனா 9 கதவுகள் திறக்கும், ஆனால் நம்ம திறந்த 9 கதவுகளை பார்க்காம மூடிய ஒரே ஒரு கதவுகளை பார்த்துட்ருக்கோம், அதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹெலன் கெல்லர் சொல்லியிருப்பாங்க.
என்பி அவர்களுடைய வாழ்க்கை, ஹெலல் ஹெலல் அவர்களுடைய வார்த்தை, உலகத்துல ஏதோ மூலையில இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடையோ வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இன்னும் என்பி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மிகப்பெரிய உயரத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷாபுத்ரி சார்பா வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். வீரமாய் வா, உன்னை வென்று உலகை வெல்ல வீறு கொண்டு வா.